இப்போலாம் கல்யாண வீடுகளுக்கு போனோம்னு வைங்க முன்ன மாதிரி பந்திக்கு முந்திக்கோ அப்படின்னு அநாகரிகமா விழுந்தடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு மியூசிக்கல் சேர்ல இடம் பிடிக்கிறது மாதிரி டைனிங் ஹால்ல காலி நாற்காலிய நோக்கி பாய வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல சாப்பிட்ட எச்சல் எல்லைங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு எச்ச சொச்சங்களை அறுவறுப்போட பார்க்கிற அபாயக்கியங்களும் இப்ப எல்லாம் கிடையாது பிரபல சமையல் கான்ட்ராக்ட் விற்பனர்கள்லாம் இப்போ பஃபே முறைக்கு தாவிட்டாங்க இது ரொம்ப ஆறுதலான விஷயம் தான்னாலும் எல்லா பஃபே விருந்துகளிலும் இஷ்டம் போல வெட்டுங்க அப்படின்னு ஒரு முழு சுதந்திரம் ஒன்றும் கொடுக்கறது இல்லை முக்கியமா கல்யாண பஃபேக்கள்ல ஒவ்வொரு பலகார செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வெயிட்டருங்க கிங்கரங்கள் போற நின்ப்பாங்க ஒரு கையில பிளாஸ்டிக் குறைய மாட்டிக்கிட்டு ஏதோ கைப்படாம எடுத்து பரிமாறுவதா பாவலா வேற பண்ணிக்கிட்டு நிப்பாங்க கரண்டியோட நின்றுக்கிட்டு இருக்காங்க தட்டை நீட்டினா கரண்டியால பலகாரத்தை எடுத்து நம்ம தட்டில் ஒரு உதரல் உதருவாங்க சில சமயம் பொங்கல் இசுக்கு பிசுக்கா இருந்தா பாதி கரண்டி அளவு தான் தட்டில் விழும் மீதி பாதி நிரந்தரமா கரண்டியிலயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அளவை குறைக்க கான்ட்ராக்டரே கரண்டியில நிரந்தரமா அதை ஒட்டியிருப்பாங்களோன்னு கூட நமக்கு தோணும் இன்னும் ஒரு கரண்டி அப்படின்னோ இல்ல சம்மோர் ப்ளீஸ் அப்படின்னு ஸ்டைலாவோ விழவே இல்லையே அப்படின்னு பொங்கல் பொறுப்பாளர்கிட்ட நம்ம பேரம் பேச முடியுமா பின்னால கியூல இருப்பவங்களுக்கு பொறுக்காது சரியான அல்பம் அப்படி மாதிரி பார்ப்பாங்க அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல அதிகமான ஐட்டங்கள் இருக்கிறது போல ஒரு பிரமையை உண்டு பண்ணுறதுல இந்த பஃபே சமையல்காரங்களுக்கு விசேஷ சாமர்த்தியம் உண்டுங்க உதாரணமா இட்லி கியூல நிற்கிறோன்னு வைங்க தட்டை ஏந்திக்கிட்டு போனவுடனே பிளாஸ்டிக் உரக்காரரு ஒரு இட்லியை நம்ம தட்டில பொத்துன்னு போடுவாரு அடுத்தவர் வாளியில இருந்து சிவப்பா ஒரு சட்னியை உதுருவாரு சில இன்ச் நகர்ந்தீங்கன்னு வைங்க பச்சையாக ஒரு சட்னி இன்னும் கொஞ்சம் முன்னேறினீங்கன்னா கூட்டு மாதிரி என ஏதோ ஒன்று அதையும் தாண்டி போனால் மிளகா பொடியும் எண்ணெயும் ரெடி மிக்ஸாக கலந்து வச்சதை ஒருத்தர் ஒரு ஸ்பூன் சிந்துவார் அந்த தட்டில் இந்த லைனை நீங்கள் அடுத்து போனீங்கன்னு வைங்களேன் கமகமகமன்னு சூடாக சாம்பாரை ஒருத்தர் ஊற்றுவார் அது தலையில் சாம்பாரையும் கடந்து போனீங்கன்னா மோர் குழம்பு மாதிரி ஆனால் மோர் குழம்புன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு திரவம் ஒரு இட்லிக்கே இத்தனை சைடிஷ் இருக்கிறதுனால பிளேட்டு ரொம்பிடும் ஆனால் நாம் கடக்க வேண்டிய பலகார தூரமும் இன்னும் ஏராளமோ ஏராளம் இட்லிக்கு முன்னேதான் ஸ்வீட் உண்டாச்சே ஆடாடா அதை கோட்டை விட்டோமே எல்லாத்தட்லேயும் மஞ்சளாக ஒன்று மின்னுதே பாதாம் அல்பாவா மைசூர் பாக்கா எதுவாக இருந்தாலும் பஃபே தர்மம் என்னன்னா எந்த பலகாரத்தையும் ஒது பாவம் நமக்கு வந்துடக்கூடாது தான் ஆனால் புறப்பட்ட அப்புறம் கேட்டில் காரை ரிவர்ஸ் செய்கிறது எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் இந்த பஃபே க்யூவில் ரிவர்ஸ் எடுக்கிறது ஒரு ஸ்வீட் துண்டுக்காக க்யூலேருந்து விலகிட்டீங்கன்னு வைங்க மறுபடியும் நமக்கு அந்த இடம் எனக்கு கிடைக்காதே சார் கொஞ்சம் இடத்த பார்த்துக்கோங்க ஓடி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு க்யூவில் இருப்பவங்கிட்ட சொல்ல முடியுமா என்ன நமக்குன்னு சில செல்ஃப் ரெஸ்பெக்டுகள் இல்லை ஆகவே அந்த ஸ்வீட்டை அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இட்லியோட லைனை போவோம் அப்படின்னுட்டு அடுத்த பலகாரம் பக்கம் போகலாம் அடுத்தது கிச்சடி கிச்சடிக்கும் பல சைடிஷ்ங்க உண்டுங்க கொச்சு வத்த குழம்பு வத்தாத குழம்பு அதுக்கு ஒரு கூட்டணி கூட்டு இட்லி கூட்டணியோட கிச்சடி கூட்டும் சேர்ந்து தட்டில் ரொம்ப கலேபரம் ஆகிட்ருக்கும் ஆனால் இப்போ தான் ரெண்டே ரெண்டு பலகாரங்களாக வந்திருக்கும் அடுத்தது என்னது ஊத்தப்பமாக நகரலாம் சின்ன சைஸில் கொஞ்சம் ஆறுன ஊத்தப்பம் இட்லி கிச்சடி மேலே வந்து விழுந்தது அதுக்கு தொட்டுக்கொள்ள சமையல்காரர் தேங்காய் பாலோ மாங்காய் பாலோ செஞ்சுருக்காரு அந்த திரவம் ஒரு பேப்பர் கிண்ணத்தில் ஊற்றப்பதுக்கு அருகே இடம் பிடிச்சிக்கிட்டு ஏற்கனவே திரவ நிலையில் தட்டில் இருந்த சாம்பாரை பராமரிக்கிறதே பெருங்கஷ்டமாக இருக்கும்போது பால் போன்ற நேரத்தில் இது வேற வந்து சேர்ந்துருக்கு பார்க்கலாம் இதெல்லாம் ரசிக்கத்தானே வேணும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அடுத்த ஐட்டத்துக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நகரலாம் பஃபே அனுபவ உடையவங்க கியூரின் ஆரம்பத்திலேயே முன்ஜாக்கிறதே ரெண்டு காலி பிளேட் எடுத்துகிட்டு வராங்க அய்யோ இப்படி ரெண்டு பிளேட் எடுத்துட்டு வரணும்னு எனக்கு புத்தி இல்லையே அப்படின்னு நாம நினைக்கிறதே மனைவியை நினைச்சு நம்மளை பாக்குறா ரகசிய குரல்ல நான் வேணும்னா போய் ரெண்டு தட்டு எடுத்துட்டு வந்துட்டோமா அப்படிங்கிற சிச்சி அல்பம் சும்மா இரு அப்படின்னு நம்ம அடக்கலாம் அல்லது அடக்கிறது போல கண்ணால முறைக்கலாம் கிச்சடிக்கு பிறகு இடியாப்பம் வெள்ளை வளேர்னு கவர்ச்சியா இருக்கு ரெண்டு இடியாப்பம் அதுக்கு தொட்டுக்குள்ள குருமா ஒரு கிண்ணமும் தட்டுல வந்து செய்யுது காலேஜ் நேரத்தில் மாணவர்கள்லாம் பஸ்ல தொத்திக்கிட்டு போகிறது மாதிரி தட்டு விளிம்பில் ஒரே ஒரு இடியாப்பம் தொங்கிட்டு விழுந்துருவோங்கணும் மாட்டணும்னு பயமுறுத்துது க்யூவில் அப்படியே நகர்ந்துக்கிட்டே சாப்பிட்றதும் நாசுக்கானதா இல்லை யாரும் அப்படி சாப்பிட்றது இல்லை இடியாப்பம் ப்ளஸ் குருமாவோட இப்போ இன்னொரு பேரிடி சுட சுட கல்லில் மசாலா தோசை ஏக காலத்தில் அரை டஜன் கமகமகமன் வேகிற காட்சியை பார்க்கலாம் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கரண்டி மாவை டபரால முண்டு அவன் அருளால் அவன் தாள் போற்றி அப்படிங்கிற மாதிரி அதே டபராவாலேயே மாவை கல்ல தேய்ச்சி சுட சுட மசால் தோசை மடிச்சு கொடுத்துட்டாங்க நம்ம தட்டில் அது சொத்துன்னு திரும்ப கரண்டியால் போடுறாரு அவரு தோசையானது சகல எல்லா பலகாரங்களையும் பாதி அளவு மறைச்சா மாதிரி நம்ம தட்டில் உட்காந்துக்கிச்சு சிப்போம் இப்போது செக்க செவேல்னு காலி ஃப்ரைங்க டிவி கதைகளில் விடம்பர இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு ஒரு கட்டாயம் பிரேக் கொடுக்கட்டில்னா தட்டை ஒழுங்காக தூக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலை ஆகிடுது அந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை நம்ம தட்டில் ஒருத்தர் தூவுறாங்க மொற மொற ஃப்ரை சாம்பாரில் மூழ்கி தன்னோட முறப்ப எழுந்துருது அநியாய காட்சியை காண சைக்காம முதல் சுற்ற முதலில் காலி செஞ்சிடலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு சாப்பிட ஏதாவது மேஜ ஜன்னல் விளிம்பு கிடைக்காதான்னு பார்க்கலாம் ஓ ஹோட்டல்கள்னால் அப்படிப்பட்ட விளிம்புகள்லாம் கிடைக்கும் கல்யாண மண்டபத்தில் பிளேட்டை ஒரு கையில வச்சுக்கிட்டு மண்டபத்தில் உலவிக்கிட்டே தான் சாப்பிட்ணும் எதிர வருபவர்களோட முட்டிக்கிட்டு தட்டை சாஞ்சிட்டா ரொம்ப அசிங்கம் பட்டு புடவைகள் வேற அதிகமாக சஞ்சரிக்கும் இடம் அது அதனால பரம ஜாக்கிரதையாக டிராஃபிக் ஜாம்ல பைக்கை போட்டு ஓட்டிக்கிட்டே போற மாதிரி ஜாக்கிரதையாக வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே ஊடுருவி போகணும் எதிரில் தெரிந்தவரு வாட்ரு பாட்டிலோடு வராரு சீல் செய்யப்பட்ட சிறிய அழகான சைஸ் அழகான வாட்டர் பாட்டில் அடடே இப்படி ஒரு ஐட்டம் தராங்களா அது எங்க அப்படின்னு நாலா பக்கமும் கண்ணை சுழற்றி ஒரு வழியா கண்டுபிடிச்சு மேற்படி பாட்டில் தண்ணீரை கைப்பற்றுற வரைக்கும் நாம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற உறுத்தல் இருக்கு தண்ணி பாட்டில கியூல நின்னு ஒரு பாட்டில வாங்கி இடுக்கிக்கிட்டு வெற்றிகரமா சாப்பிட ஆரம்பிச்சா யாரோ தயிர் வடைய தயிர் சொட்ட சொட்ட எடுத்துட்டு போறாரு மேலே தழகிழ போட்டு வடை அபார கவர்ச்சியா இருக்கு உடனடியா தயிர் வடை இல்லாக்காவ தேடலாம் இன்னும் அதே எச்சில் தட்டை தூக்கிக்கிட்டு போகணுமா அனுபவ உள்ளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் இருக்க தட்டை கீழே அங்கே இதற்குனே ஒரு இருக்க ஒரு வாளியில் போட்டுட்டு புது தட்டோட தயிர் வடை பயணம் தோங்குறதை பார்க்கலாம் ஆஹா நமக்கு இந்த டெக்னிக் தெரியாமல் போச்சே சரி பரவாயில்ல அப்படின்னு பழைய எச்சில் தட்டிலேயே தயிர் வடை கியூவில் நின்று மேற்படி வஸ்துவை வாங்கலாம் தயிர் ததும்பும் தயிர் வடை அதுக்கு ஒரு ஸ்பூன் வேற பக்கத்தில் வரட்டு மிளகாய் பொடி சக்க செவக்க அதை நம்மளே எடுத்து தூவிக்கணும் அப்படி தூங்கும் போது பிளேட்ட உஷாரா பிடிக்கலன்னு வைங்க தயிர் கீழே கொட்டுறதுக்கு வசதி காரா பூந்தி சார் அப்படின்னு அதிட்டுது ஒரு குரல் ஓ தயிர் விட மேல பூந்தி தூவ ஒருத்தர் காத்து ரெடியாக ரெடியா கோவில்ல சண்டிகேஸ்வரரை சுற்றுலன்னா அவருக்கு கோவம் வந்துரும் அது மாதிரி காராபூந்திக்காரன் கோபத்துக்கு ஆளாக கூடாதுன்னு அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு நகரும் போது சாம்பார் வடை வேற குறுக்க வந்துடுது நல்ல விலை தனி பிளேட்ல தந்துடுறாங்க அதையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு மேலே துவர வெங்காயம் கொத்துமல்லி மற்ற அலங்காரங்கள் எல்லாம் அங்கீகரித்து வாங்கிக்கிட்டு சீக்கிரமாக சாப்பிடுவோம் அப்படின்னு வேகமாக நடக்கும்போது பக்கத்தில் குழிப்பணியாரம் நம்மளுடைய கவன ஈர்ப்பு கொண்டு வருது சே சின்ன சின்ன சைஸில் என்ன அழகு என்ன புதுமை அதை கையகப்படுத்திக்கிட்டு நகர்ந்த உடனே ஒரு பேப்பர் பிளேட்ல கொட்டிய சாசு ரெட்டை ரெடியா இருக்கு அதையும் கொத்திக்கிட்டு ரெண்டாம் சுற்றம் முடிக்கிறோம் வயிற்றுல இன்னும் நிறைய இடம் இருப்பதாவே தோணுது கண்கள் ஏற்படுத்தும் பிரம வேற இன்னும் சுண்டல் சித்ராண வகைகள் பூரி நான் பிரெட் பட்டர் ஜாம் சப்பாத்தி பரோட்டா மசால் தோசை எல்லா தினசுகளும் அவ்வப்போது சுடுக்கல்ல போட்டு போட்டு எடுக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது தின்னாம நம்ம வெளியேறிட்டோம்னு வைங்க ஏதோ நமக்கு பெரிய தான் கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வு தோன்ற அந்தந்த வரிசையில நிக்கிறோம் கொஞ்சம் கலைஞ்சிருந்தாலும் இப்போலாம் பரவாயில்ல ஆனால் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தோசை போடுறார்ல அவர் நீட்டு அந்த நீள தோசை கரண்டி நம்ம மேலே பற்றாத மாதிரி ஜாக்கிரதையாக உணர்வோடு ஒதுங்கிக்கிட்டு தட்டை மட்டும் முன்ன நீட்டே தோசையை வாங்கணும் நமக்கு வேண்டியது தோசையை தவிர சூடு இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இத்தனைக்கும் அதுக்கப்புறம் காய்கறி பழம் பரேடு வட்ட வட்ட வெள்ளரிக்காய் துண்டுங்க தக்காளி வட்டங்க அன்னாசி பழ துண்டுங்க சகல பழங்களும் கலந்து ஒரு ஃப்ரூட் சாலட் அதுக்கப்புறம் அட்டை கப்புல ஐஸ்கிரீமு ட்ரிங்க்கு அட்டை கப்பில் காபி அப்புறம் நாட்டுப்புற பீடா நகர்ப்புற பீடா அப்படின்னு பீடா ரகங்கள் தண்ணீரில் மிதந்துட்டுருக்கும் வெற்றிலையில் ஒன்றை பிடிச்சி அதில் சுண்ணாம்பையோ எண்ணத்தையோ தடவி ரொம்ப ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியாத என்னென்னமோ பொருள்களை கலர் கலராக வேகமாக தூவி கொஞ்சம் குல்கந்தையும் வழியேற மாதிரி இன்னும் சிலதையும் போட்டு ஒன்று ரெண்டாக மடித்து தரும் அந்த பீடா வகை டவக்குன்னு வாயில போட்டு படக்குன்னு வாய முடிக்கணும் பஃபேல விருந்து விசாரித்தல் அப்படின்லாம் தனியா எதுவும் கிடைக்காதுங்க பந்தி சாப்பாடுன்னா பொண்ணோட அப்பாவோ பிள்ளையோட அப்பாவோ சில சலசலக்க பந்தியில தனக்கு தெரிஞ்ச முகங்களையும் நெருங்கிய நண்பர்களையும் சும்மாவாது ஒப்புக்காவது சராசரியா ஒன்னே கால் நிமிஷத்துக்கு அவசரம் கலந்த அன்போட விசாரிப்பாங்க என்னது ஒண்ணுமே சாப்பிடல ஹஹா அப்படின்னு ஒரு பெருசா போலி சிரிப்பாவது சிரிப்பாங்க பஃபே கடை கூட்டம் தான் பிளேட்ல இருக்க பலகாரங்கள்லாம் கீழே விழாம இருக்கணுமேனு பேலன்ஸ் செய்யவே நமக்கு நேரம் சரியா இருக்கும் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் யார் யார் வந்திருக்காங்கன்னு நம்மளால தலை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாது கல்யாணம் நடத்துறவங்களும் அந்த கசமுசா கூட்டத்துல நம்மளை தேடி கண்டுபிடிச்சு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்ல இயலாது அவங்களாவும் வர முடியாது நாமாவும் அவங்கள தேடி போயெல்லாம் பாய் சொல்ல முடியாது பந்தி பரிமாறல்னு வைங்களேன் ஒரு நட ரெண்டு வருஷங்களுக்கு நடுவில் நடந்தா போதும் விசாரித்து முடிச்சிடலாம் நேர்ல வந்து ரொம்ப நல்லா கவனிச்சாங்க அப்படின்னு புகழ்வாங்க பஃபே முறையில அந்த புகழெலாம் கிடைக்காது பழக்கப்பட்ட மாடுங்க பழகின தொட்டிகள் பருத்தி கொட்டத்துங்கிறது மாதிரி பலகாரங்கள்ட்ட நம்மளே போய் சாப்பிட்டுட்டு போயினே இருக்க வேண்டியதுதான் ஆனாலும் பந்தி விருந்தில் இங்க கொஞ்சம் சாம்பார் இங்க வரவே இல்லை அப்படிலாம் குரல் எழும்பும் பஃபேல அந்த மாதிரி சத்தம்லாம் எழவே எழாது ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு அநாகரீகமாக பந்தி விருந்தில் ஹால் நிரம்பியதும் அறக்கதவை தாளிட்டு துவாரபாலர்கள் காவல் காப்பாங்களே அந்த அசிங்கம்லாம் பஃபேல கிடையாது இப்படி இன்னொரு பெரிய நன்மையும் உண்டு பந்தின்னு வைங்களேன் நமக்கு எதிர்க்க நமக்கு பிடிக்காதவங்க ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சிட்டோம்னா நம்ம எழுந்து வாக் அவுட் செய்யலாம் முடியாது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த ஆளை சகிச்சு பார்த்துக்கணும் பஃபேல அப்படி கிடையாது பஃபேல நமக்கு பிடிக்காத ஆளோட தலை தெரிஞ்சதுமே நைஸாக வேறுபாக்கம் நான் வந்து விடலாம் இன்னொரு பெரிய நன்மையும் உண்டு பவதி தேஹி அப்படிங்கிற மாதிரி கையில தட்டேந்தி சாப்பிட போகும்போது நம்ம அறியாமலே ஒரு அடக்கமும் உண்டாகுது பஃபே பெருமைய ரசிக்காத உணராத சில பேர் இருக்காங்க எந்த ஒரு புதுமை வந்தாலும் மனம் ஒப்பி அதுல ஏற்க மாட்டாங்க பஃபே முறையை எதிர்க்கிற மாதிரி என் கர்நாடகம் மாமா போடா நீயும் பஃபேயும் பிச்சைக்காரன் நாட்டம் தட்டை தூக்கிண்டு கியூல நின்னு வாங்கி திங்கலுமாக்கும் அப்படின்னு கத்துவார் எனக்கு என்னமோ பஃபே அப்படிங்கிறது பிச்சை விருந்தா தோணல அது ஒரு இச்சை விருந்தே அப்படிங்கிறதே என் கட்சி